ஸ்டார் தமிழ் ரேடியோ, ஸ்டார் தமிழ் ரேடியோவில் அரசியல் அனுசரணையில் வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடித்தெரிவுகள் அரசியலில் இப்போது உங்களை சந்திக்கின்றோம். இன்று டிசம்பர் 24, இப்போது நேரம் 7:46. இன்றும் அரசியலுக்கான சூழ்நிலை வழங்குகிறது. ஆடவர்களுக்கு மிக பொருத்தமான ஆடைகளை தருகின்ற, உங்களுக்காகவே அந்த ஆடைகளை தயாராக வைத்திருக்கின்ற சாரதாஸ் ஆடையகம் கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட்டிலும் அதே போன்று பமலபிடி மேஜஸ்டிக் சிட்டியிலும் அமைந்திருக்கிறது சாரதாஸ் ஆடையகம். நிறைய வெளிநாடுகளில், வளர்ச்சி அடைந்த நாடுகளில், செல்வம் பொங்கும் நாடுகளில் அங்கே ஆடவர்கள் சாதாரணமான விலைக்கும் வாங்கி மிக நேர்த்தியாக அணிகின்ற, மிக பொருத்தமான ஆடவர்களுக்கு மிக பொருத்தமான ஆடைகளை விற்பனைக்காக வைத்திருக்கிறது சாரதாஸ் ஆடையகம். பண்டிகை காலம், மறக்காமல் செல்லுங்கள், உங்களுக்கு தேவையான ஆடைகளை அள்ளுங்கள். அரசியல் விடயங்களுக்கு வருகின்றோம். முதலில் பாட்டாளி சம்பிக ரணவக்க தொடர்பிலான விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். சம்பிக மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற அந்த வாகன விபத்து ஒரு சர்ச்சைக்குரிய வாகன விபத்தாக மாறியிருக்கிறது. சம்பிக்க ரணவக்கு இரவு வேளையிலே ராஜகிரிய பிரதேசத்தினூடாக பயணிக்கிறார். தனியாக பயணித்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. அவரே வாகனத்தை செலுத்தி சென்றிருக்கிறார். அப்படி அவரே வாகனத்தை செலுத்தி செல்வாராக இருந்தால், அடிக்கடி வாகனம் செலுத்தாதவர், வாகனம் செலுத்த தெரியும், லைசன்ஸும் இருக்கிறது, ஆனால் அடிக்கடி செலுத்தாதவர், ஏனென்றால் டிரைவரும் வாகனமுமாகத்தானே பொதுவாக பாவிப்பார்கள் அமைச்சர்கள். இரவு நேரத்தில் தனியாக வாகனத்தை செலுத்தும் போது கொஞ்சம் குஷி ஸ்டைலில் கொஞ்சம் போனாரோ என்னவோ தெரியல, அது எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி விபத்துக்குள்ளான அந்த சந்தீப் என்று சொல்லப்படுகின்ற அந்த இளைஞன் 1000cc மோட்டர் பைக்கை தான் பாவிச்சிருக்கிறார். 1000cc என்றது உங்களுக்கு தெரியும், தெரியாட்டியும் கூட நான் சொல்கிறேன், அது சாதாரணமான வீதிகளில் பயணிக்க முடியாத ஒரு மோட்டர் பைக். ஏனென்றால் உங்களோட வீட்டில் நீங்கள், உங்களுடைய சகோதரன், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் அல்லது நீங்கள் எல்லோரும் வச்சுருக்கிற மோட்டர் பைக் 150cc, அதாவது 150cc அல்லது 200cc அப்படின்றது மேக்ஸிமமாக இருக்கும். அதிகப்படியான சிசி அளவு, என்ஜின் பவர் என்று சொல்லப்படுகிறது தான் சிசி அளவு. அந்த என்ஜின் பவர் என்பது 150 தொடக்கம் 200 வரை தான் இருக்கும் உங்கள் வீடுகளில் இருக்கின்ற நீங்கள் பாவிக்கின்ற மோட்டர் பைக். ஆனால் இவர் பயன்படுத்தியிருக்கிற அந்த மோட்டர் பைக் 1000cc பவர் கொண்டது. ஆக 1000cc பவர் கொண்ட ஒரு மோட்டர் பைக்கை, வாகனத்தை அந்த மோட்டர் பைக் ரோட்டில் செலுத்துகிற ஒரு இளைஞன் சாதாரணமான வேகத்தில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நீதிமன்றம் தேடி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. அது அவை பாட்டில சாம்பிக்க ரணவக்கவின் தரப்பினராலும் முன்வைக்கப்படுகிறது நீதிமன்றத்திலே. இப்படியான விஷயங்கள், சாதாரணமான மோட்டர் பைக்கில் போகிறவங்களே உள்ளுக்கு அங்காலங்களை பூந்து பூந்து அவ்வளோ வேகமாக மின்னல் வேகத்தில் பறந்து போகிறாங்க ரோட்டில். அவங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நாங்கள் இயல்பு வாழ்க்கையில் இவ்வளோ இடங்களை கவனிக்கிறோம். 1000cc என்ற என்ஜின் பவர் கொண்ட மோட்டர் பைக்கை வைத்திருக்கிற இளைஞன் மெதுவாவாக போயிருக்கிற போகிறான். ஆக ரெண்டு பக்கமும் பிழை இருக்கலாம், மற்றது அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. எதப்படியோ இது ஒரு சர்ச்சைக்குரிய விபத்தாக மாறியிருக்கிறது. இந்த சர்ச்சைக்குரிய விபத்தை மேற்கொண்ட போது பாட்டாளி சம்பிக்க ரணவக்கத்தான் வாகனத்தை செலுத்தினார் என்று விபத்துக்குள்ளானவருடைய நண்பர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு அன்று இரவு ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பேசியிருக்கிறார் அப்போதைய போலீஸ் மா அதிபராக இருந்த, அல்லது அப்போது பொறுப்பாக இருந்தவர், போலீஸ் மா அதிபராக அல்ல, இங்கே மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் அதிபராக பூஜித் ஜெயசுந்தர் அவருக்கு தொலைபேசியினூடாக அழைப்பை மேற்கொள்கிறார் சாம்பிக்க ரணவக்க. இதை பிரச்சனை இல்லாமல் முடிச்சுதா அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதோ பேசியிருக்கிறார். என்ன பேசினார் என்று தெரியல, ஆனால் அவர் பேசிய அந்த உரையாடலை கையளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் நேற்று குறித்த தொலைபேசி வலையமைப்புக்கு, அதாவது மொபைல் நெட்வொர்க் கம்பெனிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த நாள் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க பூஜித் ஜெயசுந்தரவுக்கு மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலை அப்படியே தாருங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த அனுமதி தற்போது கிடைத்திருக்கிறது, தொலைபேசி உரையாடல் கையளிக்கப்பட போகிறது. ஆக பேசியிருக்கிறார் சில நிமிடங்கள், என்ன பேசினார் என்பதைத்தான் இப்போது விசாரிப்பதற்காக நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது, அதை ஒப்படைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. இன்னும் போலீஸ் உயரதிகாரிகள் பலர் இது சம்பந்தமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். சம்பிக்கவை கைது செய்த விவகாரம் என்பது சரியாக மேற்கொள்ளப்பட்ட ஒன்று அல்ல, அது அரசியல் சாசனத்தை மீறிய ஒரு செயற்பாடு என்றெல்லாம் பலவிதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆக சம்பிக்கவை கைது செய்த அந்த நடைமுறை மிக பிழையானது, தவறானது என்று ஜேவிபி நேற்று நாளிலும் சொல்கிறது. ஜேவிபி இப்படி சொல்லும் போதுதான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனக்காரர்கள் சொல்கிறார்கள், கடந்த ஆட்சிக் காலத்தில் தங்களை கைது செய்கின்ற போது ஜேவிபி இப்படி முன்னிலையாகி சொல்லவில்லையாம்,
அவரை கைது செய்தது பிள்ளை, இவரை கைது செய்தது பிள்ளை. ஆனால் இப்போது ஜேவிபி பாருங்கள், தங்களுடைய அந்த பக்க சார்பான அரசியலை, ஐக்கிய தேசிய கட்சியின் பக்கம் சார்ந்திருக்கின்ற அரசியலை அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ, அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அது வெளியாகிறது, அது வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நேற்று நாளிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஒரு குற்றச்சாட்டாக சுமத்தியது. அது தவிர சபாநாயகர் கரு ஜெயசூரிய வன்மையாக கண்டித்திருந்தார் பாட்டாளி சாம்பிக ரணபக்கு கைது செய்யப்பட்ட விவகாரம், அந்த விடயம், அந்த அணுகுமுறை பிழை என்று. ஏனென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்ய முதல் சபாநாயகருக்கு அறிவித்திருக்க வேண்டும். முன் அறிவித்தல் இல்லாமல் கைது செய்தமை அரசியல் சாசனத்தை மீறிய செயற்பாடு. அது தவிர ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வரப்பிரசாதங்கள் என்று இருக்கின்றன. அந்த வரப்பிரசாதங்களை மீறிய செயற்பாடாகவும் இதை பார்க்க முடியும் என்று சொன்ன சபாநாயகர் வார்த்தையோடு மட்டும் நிற்காமல் நேரடியாக பாட்டாளி சாம்பிக ரணபக்கவை சென்று சிறைச்சாலையிலே பார்த்தார், பார்த்து சுகம் விசாரிச்சுட்டு வந்தார். ஏதோ அவருக்கு சுகமில்லை என்றெல்லாம் சொல்கிறாங்களாம், அதெல்லாம் போய் கட்டு கதையன்னு நேற்று பார்த்துட்டு வந்து கன பேர் சொல்லியிருந்தார்கள். சில அரசியல்வாதிகள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அரசியல் குளிர் அரசியல் சூட்டில் குளிர் காயறதுக்கு, நான் ஏற்கனவே நேற்று அதையும் சொல்லியிருந்த, நாங்கள் தான் இதே அரசியல் பகுதியில் பாட்டாளி சாம்பிக்கிறானவங்க உள்ளே வைத்தியசாலையில் அனுமதி ஆகிறதுக்கு ஏற்பாடு செய்துட்டுருக்கிறாரு. வெளியில் போகும்போது கம்பீரமாக போனார், உள்ளே போனோட என்ன சுகமில்லாமல் போயிடுதா, நடிப்பு நடிப்பெண்டெல்லாம் சொல்லப்படுது, அப்படி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறார் என்று கூட நிறைய பேர் பார்த்துட்டு வந்தவங்க வெளியில் சொல்லியிருந்தார்கள். சபாநாயகர் ஜெயசூரிய போய் பார்த்துட்டு வந்த விவகாரம் நேற்று சர்ச்சைக்குரிய விவகாரமாக மாறியது. எப்படி சர்ச்சைக்குரிய விவகாரமாக மாறியது என்றால், ஜான்சன் பெர்னாண்டோ அமைச்சர் சொல்றார், தன்னை முன்னாள் அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்த போது சபாநாயகர் கரு ஜெயசூரிய வந்து பார்த்தாரா, என்னை பார்க்க வந்தாரா? இப்போ என்னை பார்க்க வர முடியாது அவருக்கு, ஆனால் பாட்டாளி சம்பிக்கிறனவுக்குமே அவர் பார்த்து போய் பார்க்குறார். அப்படியானால் சபாநாயகர் கரு ஜெயசூரிய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இல்லை, அவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சபாநாயகராக, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான் செயற்படுகிறார் என்பதை மிக தத்ரூபமாக அவர் வெளிப்படுத்திவிட்டார். இந்த செயற்பாட்டினூடாக நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம், பல மாதங்களாக பல ஆண்டுகளாக அதை இல்லை இல்லை என்று அவர் மறுதளித்தார். ஆனால் இப்போது அவருடைய செயற்பாடுகள் அவற்றை உறுதிப்படுத்துகின்றன பாருங்கள் என்று நேற்று அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ சபாநாயகர் கரு ஜெயசூரிய பாட்டாளி சாம்பிக்கர் ரணவக்கவை பார்க்க சென்ற விவகாரத்தை சர்ச்சைக்குரியதாக மாற்றினார். இதே வழியிலே சபாநாயகர் கரு ஜெயசூரிய இந்த சாம்பிக்கர் ரணவக்கவினுடைய கைது சம்பந்தமான விவகாரத்திலே பதில் பொலிஸ்மா அதிபரை நேரில் வருமாறு அழைத்திருக்கிறார். நேரில் வந்து இது சம்பந்தமாக விளக்கம் தாருங்கள். ஏனென்றால் இப்போது பதில் போலீஸ் அதிபர் தான் பொறுப்பாக இருக்கிறார். பூஜி ஜெயசுந்தர கைது செய்யப்பட்ட பிறகு அவரை பதவியிலிருந்தும் நீக்க முடியாது, ஆக அது இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. இன்னும் போலீஸ்மா அதிபர் என்ற அந்த அதிகாரம் யாருக்கும் இல்லை, ஆனால் போலீஸ்மா அதிபருக்குரிய அதிகாரங்கள் பதில் போலீஸ் அதிபருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் பதில் போலீஸ் அதிபரை சபாநாயகர் கரு ஜெயசூரிய விளக்கம் தர வருமாறு அழைத்திருக்கிறார். இப்படியான நிலைமையிலே தான் ராஜித சேனாரந்து மனு ஒன்றை தாக்கல் செய்தார், தன்னையும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது, முன்பிணை வேணும் என்று. அந்த தேர்தல் தினத்துக்கு முதல் தேர்தல் தினத்துக்கு சில தினங்களுக்கு முதல் இருவரை வெள்ளை வேன் சூத்திரதாரிகளாக, அதுவும் கோட்டாபி ராஜபக்சேனுடைய அடியாட்களாக செயற்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்தினார் சில பேரை. அந்த விடயம் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியது. அவர்கள் இப்போது பிடிபட்டிருக்கிறார்கள், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், விசாரணைகள் தொடர்ந்து பண்ணம் இருக்கின்றன. அந்த ஊடக சந்திப்பில் அவர்கள் கலந்து கொள்ளும் போது மீசையும் தாடியுமாக வந்தார்கள். இப்போது மீசையும் தாடியும் இல்லை, ஃபுல் ஷேவாகத்தான் வந்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் அவர்கள் நேற்று நாளிலும் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆக ராஜித சேனாரத்னை தன்னை கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்புகிறார். அந்த நிலையிலே அவர் ஒரு மனுவை அங்கே முன்வைத்தார் நீதிமன்றத்தில், ஆனால் நீதிமன்றம் அந்த மனுவை நிராகரித்தது. இரண்டாவது மனுவை ராஜித சேனாரத்னம் முன்வைத்தார். இரண்டாவது மனு சம்பந்தமான விடயத்தில் நேற்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதே வழியிலே மூன்றாவது மனுவையும் ராஜித சேனாரத்னம் முன்வைத்திருக்கிறார். தன்னை கைது செய்வதை தடுப்பதற்கான மூன்றாவது மனுவும் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி வரை இவரை யாராலும் கைது செய்ய முடியாத நிலைமை ஒன்று வந்திருக்கிறது. நீதிமன்றம் நேற்று அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இவருடைய இந்த மனு மீதான விசாரணை வருகின்ற 30ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக நேற்றிலே நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. ஆக 30ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற நிலையிலே 30ஆம் தேதி வரை ராஜித சேனாரத்னவை கைது செய்யவும் முடியாது. ராஜித சேனாரத்னவுக்கு வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவரை கைது செய்ய முடியாது. கைது செய்ய முடியாது என்பதற்காக அவர் வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சுட்டு போ, சுகம் இல்லை, இருதய சத்திர சிகிச்சை அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி கொடு, சிங்கப்பூருக்கு வரங்கே போக முடியாது. ஏனென்றால் வெளிநாடு செல்வதற்கான தடையும் நீதிமன்றத்தினால் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ராஜித சேனாரத்ன சுமத்திய குற்றச்சாட்டுகளில் ஒன்று வெள்ளை வேன், மற்றது பிரபாகரனுடைய தங்கம் என்று சொல்லியிருந்தார். அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுடைய பல கோடிகள் பெறுமதியான தங்கத்தை கோட்டாபி ராஜபக்ஷ தான் கொள்ளையடித்தார் என்பதை போல சில பல விடயங்களையும் அவர் பேசியிருந்தார் ராஜித சேனாரத்ன. ஆக இந்த விவகாரம் பற்றி நாங்கள்
அதுவும் சர்ச்சைக்குரிய விவகாரமாக மாறி இருக்கிறது. அதுவும் விசாரணைகளில் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றன. இதே நேரத்தில் தான் இப்போது இந்த கருணாமான் என்று சொல்லப்படுகின்ற தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் நேற்று நாளிலே சில பல விடயங்களை பேசினார். அதிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய பணம், பல புலம்பெயர்ந்தவர்களுடைய பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளில் பதுக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா, பதுக்கப்பட்டிருப்பதாக நேற்று நாளிலே கருணாமான் என்று சொல்லப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் சொல்லியிருக்கிறார். புலிகளுடைய பணம் இங்கே இல்லை, அது வந்து வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். பதுக்கப்பட்டிருக்கன்னா அது எங்கே பதுக்கப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று தான் பொதுவாக எல்லாரும் கேட்பார்கள். ஏனென்றால் கருணாமன் என்பவர் தமிழீழ விடுதலை புலிகளில் மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்த ஒருவர். ஆக அவருக்கு அநேகமாக தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவர்கிட்ட கேட்டால் அதை பற்றி அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சரி, இப்போ நாங்கள் இந்த ஏப்ரல் மாதம் வரை போகிறோம், திரும்பி கொண்டு போகிறோம். கடந்த காலங்களை திரும்பி பார்க்கும்போது, அதுவும் இந்த ஆண்டு நிறைவு நேரத்தில் நாங்கள் இப்போது இருக்கிறோம். 24ஆம் தேதி, இன்னும் 6 தினங்களில் 7 தினங்களில் புது புத்தாண்டு பிறக்கப் போகிறது. ஆக ஏப்ரல் 21 அந்த தாக்குதல் என்பது யாராலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று மேற்கொள்ளப்பட்ட தொடர் குண்டு தாக்குதல், அந்த தாக்குதல், அந்த குண்டு தாக்குதல் சம்பந்தமான விடயத்திலே இப்போது முன்னாள் அமைச்சர்களான ரவுப் ஹக்கீம், அதேபோன்று ரிஷாட் பதியுதீன் ஆகிய இருவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார்கள். அவர்களிடம் சிஐடி விசாரிக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது. அந்த விசாரணைக்காக அவர்களை அழைத்திருக்கிறது. ஆக இப்போது விசாரணைக்கு இவர்கள் முன்னிலையாக வேண்டிய தேவை வந்திருக்கிறது. இதேபோன்று மைத்ரிபால சிறிசேனவும் விட்டு வைக்கப்பட மாட்டார், அவரும் விசாரிக்கப்பட இருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கவும் விசாரிக்கப்பட இருக்கிறார். சாட்சியங்களை பதிவு செய்யாத குற்றச்சாட்டும் இவர்கள் மீது இருக்கிறது. மைத்ரி ரணிலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நேற்று நாளிலே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குற்றச்சாட்டு ஒன்றை நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அதேபோன்று முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவர் மீதும் குற்றங்கள் இருக்கின்றன. அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நேற்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதே வழியிலே நாளை கிறிஸ்மஸ் தினமான நாளைய தினத்தில் நாடு முழுவதும் உயர்ந்த பாதுகாப்பு, பல அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு வழங்கப்படும் என்று நேற்று பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் கமல் குணரத்ன அறிவித்திருக்கிறார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் அது பற்றி சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மத அனுஷ்டானங்களை மேற்கொள்வதற்கு மிக உறுதியான நிலைமை ஒன்று ஏற்படுத்தப்படும், பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும். ஆக அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற விடயம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் மெல்கம் கர்தினல் ரஞ்சித் தாண்டகி அவர்கள் நேற்றைய முன்தினம் எல்லாம் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தார். அமைதியாக கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள், ஆர்ப்பரிப்பு தேவையில்லை, ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லை என்று. எதப்படியோ நாளை நீங்கள் ஆர்ப்பாட்டமாக கொண்டாட வழிக்கிட்டாலும் பாதுகாப்பு உங்களுக்கு உறுதியாக இருக்கின்ற ஜனாதிபதியும் பாதுகாப்பு செயலாளரும் நேற்று உறுதிமொழி வழங்கியிருக்கிறார்கள். வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. இப்போது நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும், ஜனவரியிலே கூட இருக்கிறது. ஜனவரியில் கூடும் போது புதிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அங்கே முதன்முறையாக முன்னிலையாக இருக்கிறார், அல்லது அங்கே முதன்முறையாக அந்த அமர்விலே கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த நிலையிலே அங்கே ஒரு சிறப்பு உரை ஒன்று அவரால் ஆற்றப்பட இருக்கிறது. அக்கிராசன உரை கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியினால் வருகின்ற 3ஆம் தேதி ஆற்றப்பட இருக்கிறது. அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக 6 மனுத்தியாலங்கள் நாடாளுமன்ற செயல் அமர்வு 3ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு 3ஆம் தேதி அவ்வாறு 6 மனுத்தியாலங்கள் நாடாளுமன்ற அமர்வு நடைபெறுகின்ற போது எதிர்க்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாசமும் சபாநாயகர் கரு ஜெயசூரியவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறிவிக்கப்படுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பாராளுமன்றத்தை ஒத்திவைக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பார் என்பதை போல கூட சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. காரணம் என்னவென்றால், இப்போது நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மை பலம் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. ஏப்ரல் மாத தேர்தல் வரை இந்த அரசாங்கம் காத்திருக்கிறது. தேர்தலில் எப்படியாவது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வழிமீது வெளிவைத்து காத்திருக்கிறது தேர்தல் தினத்துக்காக. ஆக இந்த நிலைமையிலே அநேகமாக 3ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடிய பிறகு அதிரடியாக மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி ஒத்திவைக்கப்படுமாக இருந்தால் தங்கள் பெரும்பான்மையை பயன்படுத்தி கொண்டு நாடாளுமன்றத்தை கூட்ட தாங்கள் பின்னிட்பது கிடையாது. பாராளுமன்றத்தை எப்படியாவது கூட்டி அமர்வுகளை நடத்துவோம் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி நேற்று முன்தினம் சவால் விடுத்திருந்த மையம் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இதே வழியிலே எதிர்க்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாஸ் அறிவிக்கப்பட இருக்கிறார் 3ஆம் தேதி. அப்படியானால் ரணில் விக்ரமசிங்கே இப்போது எங்கே? அவருக்கு தலையீடு, இப்போ சரியான டென்ஷன் ஆளுக்குள்ள, கட்சிக்குள்ளேயும் சரியான டென்ஷன். ஏனென்றால் எவ்வளவோ ராஜதந்திர அணுகுமுறைகளை கையாண்டு பார்த்தார்,
எல்லாமே முட்டுக்கட்டையாக தான் இருக்கு, விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. சஜித்தும் பின்வாங்க மாட்டேன்றார், அடம்பிடிக்கிறார். இளையோருடைய பட்டாளமும் அவருக்கு பின்னால் நிற்குது. இப்போ என்ன செய்யறேன்னு தெரியல. கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் நல்லது என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர், அவரும் அவருடைய பாரியார் ரெண்டு பேருமே சேர்ந்து, அதாவது ரணிலும் திருமதி ரணிலும் சேர்ந்து ஊட்டிக்கு போயிருக்கிறார்கள். ஊட்டியிலே தனிப்பட்ட விஜயத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சில தினங்கள் அங்கே தங்கியிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் அவர்கள் நாடு திரும்ப இருக்கிறார்கள். ஊட்டி என்றால் உங்களுக்கு தெரியும், ஊட்டி நல்ல குளிர்மையான ஒரு பிரதேசம். அந்த குளிர்மையான பிரதேசத்துக்கு தான் இருவரும் இப்போது சுற்றுலா அல்லது தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஓய்வை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் சென்றிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் நேற்று ஒன்றை சொல்லியிருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சி தான் அரசாங்கத்தை அமைக்கும், மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஐக்கிய தேசிய கட்சியை அரசாங்கத்தை அமைப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக உறுதுணையாக செயற்படும், அதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது, இதுவே எங்கள் தீர்மானம் என்பதை போல நேற்று எம் சுமந்திரன் அறிவித்ததையும் இங்கே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு சரிவு வந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் சம்பந்தன் ஐயா கடந்த வாரம் அறிவிக்கிறார், இப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனி வடக்கு கிழக்கு அல்லாத ஏனைய பிரதேசங்களிலும் வருகின்ற தேர்தலிலே போட்டியிடப் போவதாக. இதற்கு காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று டி யு குணசேகர சுட்டிக்காட்டியிருக்கிறார் நேற்றைய நாளிலே. எனவே அவருடைய சுட்டிக்காட்டுதலும் இங்கே சிங்கள மக்கள் மத்தியில் பெரிதும் அவதானத்துக்குள்ளாக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். எப்படியோ அவர் சொல்கிறார், வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பலம் என்பது குறைந்து விட்டது, விழுந்து விட்டது, வீழ்ச்சி அடைந்து விட்டது என்று சுட்டி காட்டுகிறார். இது இப்படி இருக்கும்போது மனோகணேசன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து போட்டியிடப் போகிறார் என்பதை போல ஒரு கதையும் வந்து கொண்டிருக்கு இல்லையா? அதை நேரடியாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே கேட்கிறார், மனோ நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடைய அசைந்து போட்டியிட போகிறீங்க வர்ற தேர்தலில் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறார். அதுக்கு மனோகணேசன் என்ன பதில் சொன்னார்ன்றதை மனோகணேசனுக்கு கால் பண்ணி தான் நாங்கள் கேட்குறேன். முன்னாள் அமைச்சருக்கு என்ன பதில் சொன்னீங்களேன்னு சில நேரங்களில் அவருடைய திட்டத்தை அவர் ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே சொல்லியிருந்தது, தமிழர் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பலமான ஒரு அணியாக களமிறங்க வேண்டும், அப்படி களமிறங்கினாலே தவிர வேறு வழி கிடையாது இப்போது நிலைமையிலே வெற்றி வாகை சூடுவதற்கு அல்லது எங்கள் பலத்தை நிரூபிப்பதற்கு என்று சுட்டி காட்டியிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த சுட்டிக்காட்டுதலின் அடிப்படையில் மனோகணேசன் அநேகமாக மஹிந்த ராஜபக்சே பிரதமர் நம்புவதைப் போல தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்றில்லை. அதைத்தான் மஹிந்த ராஜபக்சே பிரதமரும் தொலைபேசியூடாக அழைத்து நேரடியாக கேட்டிருக்கிறார். வடக்குக்கு இன்னும் ஆளுநர் நியமிக்கப்படவில்லை. அநேகமாக வடமாகாண ஆளுநராக சுகாதார அமைச்சருடைய செயலாளர் திருமதி பி எஸ் எம் சார்ல்ஸ் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு தமிழ் வீர பெண்மணி என்று தான் சொல்ல வேண்டும் சார்ல்ஸ், திருமதி சார்ல்ஸ் அவர்களை. எனவே இந்த நிலைமையிலே அவரை வருகின்ற ஆண்டில் 2ஆம் தேதி நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அரசாங்கம் அப்படித்தான் சொல்கிறது. வயது சம்பந்தமாகவும் அதிகம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி வயது தடையாக இருக்காதுன்னு நாங்கள் நம்புகின்றோம். எப்படியோ வடக்கினுடைய ஆளுநர் இன்னும் நியமிக்கப்படவில்லை. இந்த வருஷம் வடக்கின் ஆளுநர் இல்லை, எப்படியோ அடுத்த ஆண்டு பிறந்த பிறகுதான் வடக்கிற்கு ஒரு ஆளுநர் கிடைப்பார் என்பது இப்போது 99% உறுதியாக இருக்கிறது. ஆக இந்த கிறிஸ்மஸ், இந்த புது வருஷம் வடக்கிற்கு ஆளுநர் இல்லாமல் தான் அந்த அங்கே கொண்டாடப்பட போகிறது. எப்படியோ தைப்பொங்கலுக்கு முதல் வடக்கிற்கு ஆளுநர் கிடைப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வருகின்ற பிப்ரவரி மாதம் பற்றியும் பேச வேண்டும். டிசம்பர் பற்றி பேசும்போது கிறிஸ்மஸை பற்றி பேசுகிறோம், புது வருஷத்தை பற்றி பேசுகிறோம், பிறகு 1ஆம் தேதி, அதுக்கு பிறகு தைப்பொங்கல் பற்றி பேசுகிறோம், ஜனவரி 15ஆம் தேதி. ஏன் நாங்கள் பிப்ரவரி 4 பற்றியும் பேசுவோமே? பிப்ரவரி 4 என்ன? இலங்கையினுடைய சுதந்திர தினம். ஆக இலங்கையினுடைய சுதந்திர தினம், இந்த 72வது சுதந்திர தினம் மிக பிரதானமான ஒரு நிகழ்வாக கொண்டாடப்பட இருக்கிறது. கொழும்பு 7 சுதந்திர சதுக்கத்தில் மிகவும் பிரமாண்டமான முறையிலே இந்த சுதந்திர தின நிகழ்வு, 72வது சுதந்திர தின நிகழ்வு கொண்டாடப்படும் என்று நேற்றைய நாளிலே அமைச்சர் ஜனக பண்டார தென்னகொன் அரசாங்கத்தின் சார்பாக அறிவித்திருக்கிறார். அதே வழியில் அவர் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார், இந்த அறிவித்தலையும் சொல்கிறார், மிக பிரமாண்டமாக கொண்டாட போகிறோம் என்று சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அந்த தேசிய வைபவத்தில் தேசிய கீதம் சிங்கள மொழியில் மாத்திரமே பாடப்படும், தமிழ் மொழியில் பாடப்படாது என்பதை அவர் அங்கே உறுதிப்படுத்துகிறார். கடந்த அரசாங்கம் சொன்னது இரு மொழிகளிலும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பாடசாலையில் படிக்கும் போது இருந்தே தமிழ் மொழியில் தான் தேசிய கீதத்தை பாடி பழகியிருக்கிறோம். பாடசாலை கீதத்தை பாடுவோம், அதே மாதிரி தேசிய கீதத்தையும் தமிழ் மொழியில் பாடுவோம். சிங்கள மொழியில் எங்கள் அநேகமானவர்களுக்கு தேசிய கீதம் தெரியாது. இப்போ எங்கள் தேசத்துக்கான தேசிய கீதத்தை
நாங்கள் எப்படி பாடுவது, சிங்கள மொழியில் எங்களால் பாட முடியாது என்றால் என்பது பொதுவாக இந்த சிங்கள மொழியில் தேசிய கீதத்தை பாட முடியாத ஒவ்வொரு தமிழரும் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால், உலகின் பல நாடுகளில் ஒரே ஒரு மொழியில் தான் தேசிய கீதம் இருக்கிறது, இந்தியாவில் கூட ஒரே ஒரு மொழியில் தான் தேசிய கீதம் இருக்கிறது. ஏனைய எல்லா மொழியுடையவர்களும் அதை பாடமாக்கி பாட இல்லையா? அதே மாதிரி சிங்கள மொழியில் தேசிய கீதத்தை பாடமாக்கி பாடுங்கள், மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், பாடமாக்கி கொள்ளுங்கள், பிறகு பாடுங்கள், அதென்ன முடியாது, அதென்ன தெரியாது, அதெல்லாம் அந்த கதைக்கெல்லாம் சரியா இங்கே இடம் இல்லை என்பதை போல அரசாங்கத்தில் அங்கம் வைக்கின்ற சிலர் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அதுவே அங்கே சாசனமாக மாறக்கூடிய நிலைமை உருவாகிறது. எப்படியோ வருகின்ற சுதந்திர தினத்தில், 72வது சுதந்திர தினத்தில் சிங்கள மொழியில் மாத்திரமே தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. தேர்தலுக்கு பிறகு பல நிகழ்வுகளில், அரசு நிகழ்வுகளில் அப்படித்தான் தமிழ் மொழியில் தேசிய கீதத்தை காணக்கூடியதாக இருக்கவில்லை. சில இடங்களில், தவிர்க்க முடியாத இடங்களிலே இசையை மாத்திரம் ஒளிபரப்பிவிட்டு சத்தத்தை குறைத்துக் கொண்டார்கள். அதையும் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களுக்கு நேரடியாக விஜயம் செய்தார். அங்கே மக்களை பார்த்தார், அவதியுறுகின்றவர்களை நேரடியாக கண்டார், அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று பலருக்கும் பல விதமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். மக்களையும் நேரடியாக சந்தித்து துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை பற்றியெல்லாம் விசாரித்தார். இவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நேற்றெல்லாம் நிறைய அறிவுரைகளை பல அதிகாரிகளுக்கு வழங்கியிருந்தார். அது மாத்திரமல்லாமல், அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்கிறார்கள் என்ற ஒரு கதை இருக்கிறது இல்லையா, அது உண்மையாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நேரடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்றைய நாளிலும் கூட சில விற்பனை நிலையங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நேரடியாக திடீர் விஜயத்தை மேற்கொண்டார். அங்கே சென்று அங்கே அரிசியிலே பொருத்தப்பட்டிருக்கிற விலை அட்டையை பார்க்கிறார். இது என்ன விலை என்று கேட்கிறார். அப்படிலாம் கேட்கிறாங்க. சில பேர் விலையை பொறிக்காமல் உள்ள வச்சுட்டு கேள்வியை வாயால் கேட்கும்போது பதிலையும் வாயாலே சொல்லி விட்டுறாங்க. அரிசி எவ்வளவு, இவ்வளவு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு பொருத்தமான, தங்களுக்கு தேவையான விலையை அறிவிக்கிறார்கள். வருகிற கஸ்டமர் எப்படியான கஸ்டமர் பார்க்கிறாங்க. சிக்கலுக்குரிய ஆளண்டா சாதாரணமான விலைக்கு விற்கிறாங்க. கொஞ்சம் அமைதியான ஆள் ஏமாத்திரலாம் நினைச்சா அதிக விலையை சொல்றாங்க. இப்படியான கதைகள் நிறைய இருக்கிறது. எப்படியோ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசு திரைக்களங்கள் உள்ளிட்ட, அரசு வியாபார விற்பனை நிலையங்கள் உள்ளிட்ட பல விற்பனை நிலையங்களுக்கு நேரடி விஜயத்தை அண்மை காலமாக மேற்கொண்டு வருகிறார். அதனுடைய கட்டமாக நேற்று நாளிலும் கூட திடீர் விஜயத்தை மேற்கொண்டு அவர் ஆராய்கிறார், விசாரிக்கிறார் என்பது கூட நல்ல ஒரு விஷயம். உண்மையிலேயே ஒரு ஜனாதிபதி இப்படி சாதாரணமான அனைத்து விதமான செயற்பாடுகளிலும் தலையிட்டு அவை சரியாக நடக்கிறதா இல்லையா என்பது சம்பந்தமாக விசாரிக்க முன் வருகின்றவை, அது எந்த அளவுக்கு சாத்தியப்பாடாக அமைகிறது என்று தெரியவில்லை, எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கிறது என்று தெரியவில்லை. எப்படியோ அந்த முயற்சி உண்மையில் பாராட்டத்தக்க ஒரு முயற்சியாகவே பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அரசியல் இன்று முடிவுக்கு வருகிறது. இன்றும் அரசியலுக்கு அனுசரணை வழங்கியது சாரதா சாடையகம். இது பண்டிகை காலம். ஆடவர்களே, உங்களை கம்பீரமானவர்களாக மாற்றிக்கொள்ள, உங்களுக்கு பொருத்தமான ஆடைகளை பெற்றுக்கொள்ள சாரதா சாடையகத்துக்கு செல்லுங்கள். மெயின் ஸ்ட்ரீட் கொழும்பிலும் அதே போன்று மெஜஸ்டிக் சிட்டி பம்பலப்பிட்டியிலும் அமைந்திருக்கிறது சாரதாஸ். ஸ்டார் தமிழ் ரேடியோவில் அரசியல். வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Saradas, the seventh sense of men's style, Main Street and Majestic City.